தமிழக பள்ளி ஆசிரியர்களுக்கும் ஷாக்கிங்கான நியூஸு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த சம்பளம் வந்து உங்களுக்கு கிடைக்காம போகலாம் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு டீச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு பதினஞ்சு நாட்கள் வந்து இடிஐ விடுப்பு கொடுக்குறாங்க இந்த விடுப்பை எடுக்காதவர்களுக்காக ஆண்டு முடிவில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாட்களுக்கான சம்பளம் வந்து எந்த பிடித்தமும் இல்லாமல் வழங்கப்படுவது வந்து வழக்கமான ஒன்று இதை வந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு சேர்த்து ஒரு மாத கால ஊதியமாக பெற்றுக்கொள்ள வசதியும் இருக்குது இந்த நிலையில் வந்து கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த கொரோனா பரவல் காரணம் காட்டி இந்த ஈட்டி விடுப்புக்கான சரண் சம்பளம் வந்து நிறுத்தி வைத்தாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் நிதியானிலையும் ஈட்டிய விடுப்புக்கு ஊதியம் பெறுவதை வந்து நிறுத்தி வைத்தாங்க அதற்கான அரசாணையும் பிறப்பித்தாங்க இப்போ வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் இந்த புதிய நிதியானல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் நிதியாண்டில் இந்த சலுகையை பெறலான்ட்டு ஆவலாக காத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஆசிரியர்களே வந்து மேலும் அதிர்ச்சி வகையில் ஒரு புதிய அறிவிப்பு வந்து பள்ளி பள்ளிக்கல்வித்துறை வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது வந்து அனைத்து மாவட்ட கல்வி அதிகாரிகள் துறை இணை இயக்குநர்கள் முதன்மை கல்வி அலுவலருக்கு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க சுற்றறிக்கையில் வந்து என்ன கூறியிருக்காங்கன்னா ஆசிரியர்கள் ஈட்டிய விடுப்புக்கு பணம் பெறும் நடைமுறையானது தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்காங்க ஸோ பள்ளி கல்வித்துறையின் இந்த அறிவிப்பினால அரசு பள்ளி ஆசிரியர்களாக பெரும் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க